ஆஸ்கார்ட் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வேற லெவலாக இருக்கு போகுது. ஸோ என் கையில் இருக்குல்ல, இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இதை வச்சு வேற லெவலான நிறைய விஷயம் பண்ண போகிறோம். இதில் டேஞ்சர் என்னன்னா, இந்த மெட்டல் பத்திக்குச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு டேஞ்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மெக்னீஷியமோட சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி பட்டாலே வெடிக்கும். ஆனால் இது என்னன்னா, இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து இதில் நெருப்பு பற்ற வைக்கிறோம்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து நார்மலாக எரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப பிரகாசமாக எரியும். உங்கள் வந்து ஐபால்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே வந்து ஒரு மாதிரி மங்கி போகிற அளவு இருக்கும். இது கூட தண்ணி பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் தண்ணி ஒரு ஃபயர் எக்ஸிகூஷர் ஈவன் லிக்யூட் நைட்ரஜன் காட்டுறேருங்க, அதை வச்சு நீங்கள் வந்து இதை அணைக்க ட்ரை பண்ணாலும் அதுக்கு என்ன எரியறதுக்கு அதுக்குள்ளே இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இது எரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவு இது பவர்ஃபுல்லானது. ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா H2O இருக்குல்ல, ஆக்சிஜன், அதை எடுத்துக்கும். கார்பன் டை ஆக்சைடு CO இருக்குல்ல, அதை எடுத்துக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இது எரிய வச்சுட்டு தண்ணியும் லிக்யூட் நைட்ரஜனும் ஊத்தி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு அடுத்து ஈவன் பெருசா, அதோட ரொம்ப பெருசா கொண்டு போக போறோம். வேற லெவலா இருக்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வீடியோ வரப்போது. எனக்கு தெரிஞ்சு யூடியூப் இதுக்கு வந்து எந்த விதமான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் காப்பிரைட்ஸும் காப்பிரைட்ஸ் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கம்யூனி வேலன்ஸ் எதுவும் கொடுக்காம இருந்தா இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு இருக்கும். சந்தோஷம், பாப்பா என்னன்ட்டு இதுல இருந்து ஆரம்பம். ஓகே ஆஸ்கார், ஸோ இப்போ வந்து பற்ற வச்சுட்டு தண்ணிக்கும் லிக்யூட் நைட்ரஜனுக்கும் டிஃபரன்ஸை காட்டுறேன். அதுக்கு அடுத்து பவர் 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 ஏறிக்கிட்டே போவோம். வெயிட் பண்ணி பாருங்க, வேற லெவலா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், லைட்டாக அதை பற்ற வச்சுப்போம். அவ்வளோதான். ஸோ இதுவே வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு வெளிச்சமாக இருக்கும். இது பகலுன்றதுனால இது உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், தண்ணி படப்பட எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓ ஓ, எந்த அளவு தண்ணி போதோ அதுக்கேற்ற மாதிரி பவராக எரியும். இப்போ லிக்யூட் நைட்ரஜன் இருக்குது, லைட்டாக ஊற்றுறேன், என்ன ரியாக்ஷன் வருதுன்றதை பார்ப்போம். என்ன எரியும்னு பார்த்தீங்களா, அதான் சொல்லிட்டேன்ல, H2O ஓ இருந்தது, CO2 ஓ இருந்தது, பட் ஆனால் LN2 வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அதையும் மீறி எரியுமான்னு பார்த்தோம், எரியலை. நாங்களும் உங்களை மாதிரி ஏமாத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2. இப்போ மெக்னீஷியத்தில் தண்ணி பட்டா என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், கொஞ்சோண்டு தான் பட்டுச்சு. இதே அதிகமாக பட்டா அது அப்படியே ஜொலிக்கும், அது சரியா. ஃபைனலாக ஒரு பிளான் வச்சுருக்கோம், அது பாருங்கள் பக்கமாக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பிளான்ட் மாதிரி ஒன்று சின்னதாக பண்ணி வச்சுருக்கோம். என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பலூனில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா தண்ணி எவ்வளோ கோலோ போடுதோ அவ்வளோ கோலோ அவ்வளோ ஜொலிக்கும் இல்லையா. ஸோ அதனால் இது உள்ளே வந்து நான் தண்ணியை போட்டுட்டேன். இப்போ மேலே வந்து ஒரு டிஷ்யூவை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த மெக்னீஷியம் 1 kg இருக்குது, ஃபுல்லத்தையும் போட போகிறதுல ஏன்னா லாஸ்ட்டுக்கு தேவை. அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபில் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பலூன் இருக்கு வைக்க போகிறேன். இப்போ என்னன்னா, அதை பற்ற வைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எரிஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ அந்த பலூன் இருக்குல்ல பக்கத்தில் இருக்கிறது, அது வந்து வெடித்து ஒன்று கொஞ்சம் அதிகமாக அடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் சேர்ந்து படுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜகதோதியாக இருக்கும். ஸோ அது ஒரு ஐடியா, அது அப்படி தான் வருமானு தெரியல, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து டிஷ்யூ பேப்பரை உள்ளே வந்து வச்சுருவோம். ஏன்னா இது மேலே நம்ம டைரெக்டாக படுறப்ப வெடிச்சு இது போயிடக்கூடாது. அதனால் வந்து இந்த அளவு எவ்வளோ கூட வைக்க முடியுதோ அவ்வளோ கூட இது உள்ளே வச்சுட்டு தடுத்துப்போம். ஸோ தடுத்துக்கிட்டுனா அதில் வந்து போய் மிங்கிள் ஆகாமல் இருக்கும். நம்ம எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கனியை கனி அதுக்குள்ளே போய் வைக்கலாம். நாங்கள் பண்ண கான்செப்டில் வந்து உள்ளே ஒரு பலூன் இல்லாமல் மேலே ஒரு பலூன் பிளான் போட்டிருந்தோம், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா வைக்க இடம் இல்லை. சரி பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. நவுந்துங்க நவுந்துங்க நவுந்துங்க, தூரம் போங்க தூரம் போங்க தூரம் போங்க. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. ரைட் 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 ரைட், அங்க பாரா. பார்த்திருப்பீங்க, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 கிராம் தான் நம்ம போட்டிருப்போம், அதை தாண்டி அதிகமாக இருந்திருக்காது. அதுக்கே எந்த அளவு அதிகமாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த 950 கிராமையும் மொத்தமாக போட்டு பார்ப்போம், வெயிட்டாக இருக்கும். 12:00 PM. ஓகே, ஸோ இப்போ ரவுண்ட் 3 ஃபைனலு. இப்போ என்னன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ice cube இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்கோம் கிட்டத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். என்னன்னா, இது கூட வந்து தண்ணி படுறப்ப உங்களுக்கே தெரியும், 2வது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அது பரபரப்புன்னு ஏறிச்சுன்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் தான் தண்ணி. இப்போ என்னன்னா, இவ்வளோ பெரிய ஐஸ் கியூப் இருக்குல்ல, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புனல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம இதில் இருக்க மொத்தத்தையும் கொட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது அப்படியே ஹீட்டாக சுற்றி இருக்க ஐஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட்டாகி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக உள்ளே சேரும். ஸோ அப்போ அதே மாதிரி சேர்றப்ப அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ அதே மாதிரி சுற்றி இருக்கிறத அதிகமாக ஹீட் பண்ணும், அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி சரசர சரசரம் அதிகமாகும். இதில் என்னன்னா, இப்போ நம்ம கரெக்டாக வந்து ஒரு சுற்றி இருட்டில் ஒரு இடத்துல வந்துருக்கோம். ஓகேவா, இதில் வந்து நீங்கள் இப்போ சுற்றி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இதோட பிரைட்னஸ் வந்து
அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதையும் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். ஏன்னா மெயினாக அது இதுக்கு வந்ததே அந்த இடத்துக்கு வந்ததே அதுதான் காரணம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஓட்ட போடணும். ஸோ அதுதான் கொஞ்சம் சிக்கலான வேலை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன பண்ண போகிறோம்னா இதை முடிஞ்சாலும் எவ்வளோ கூட குத்த முடியுதோ குத்தி எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து இது இருக்குது, இது கேஸ் ஸ்டார்ச் இருக்குது, அதை வச்சு ஹீட் பண்ணி ஓட்ட போட முடியுதான்னு பார்ப்போம். ஓகே ஆஸ்கார், ஸோ இதில் வந்து கேஸ் டார்ச் வச்சு அடித்து பார்ப்போம். ஃபுல் ஐஸ் கட்டி உருக்கக்கூடாது, பார்ப்போம். இதுதான் இருக்குதுல கஷ்டமான வேலை உங்களுக்கு. ஸோ ரொம்ப நேரம் வந்து இதை வந்து போட்டு குத்தோ குத்தோன்னு குத்தி ஓட்டையை பெருசாக யோசிச்சிட்டோம். ஸோ எல்லாரோட பங்கும் தான் அதில் இருக்குது. ரொம்ப நன்றி எல்லாருமே போட்டு இதை குத்தி ஓட்டையை பெருசாக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒரு கிலோ போகுமான்னு தெரியல, அப்ராக்ஸாக ஒரு 600 கிராம் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அதை போட்டு ஃபுல்லாக எவ்வளோ கூட வந்து நொழுத்தி நம்ம இது பண்ண முடியுதோ ஃபில் பண்ண முடியும் ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான், பற்ற வைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உரி 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 அப்படியே ஜொலிக்கும். ஸோ அதே டைமில் நான் இந்த விவோ மட்டும் தனியாக ஒரு ஆங்கிளில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து இருட்டில் இருக்கிறப்பையும் இது வெளிச்சம் வந்ததுக்கப்புறமும் எவ்வளோ கூட வித்தியாசம் தெரியுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இதை எடுத்து போட்டுப்போம், எவ்வளோ எவ்வளோ கொட்ட முடியுதோ கொட்டுவோம். ஓகே, ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டோம். ஆல்மோஸ்ட் 1 கிலோவையும் ஃபுல்லாகவே போட்டாச்சு. கொஞ்சோண்டு தான் போட முடியல, ஏன்னா அதுக்கப்புறம் போட்டோம்னா வெளியில் தான் வேஸ்ட்டாக எரியுமேனு சொல்லிட்டு இப்போ பற்ற வச்சுருவோம். அநேகமாக அங்கே தூரத்தில் வந்து கேட்குதா கேட்குது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வச்சுருக்கோம். ஸோ அது எதுக்குன்னா பிரைட்னஸை மட்டும் மெஷர் பண்ணி காமிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு. டக்குனு திரும்ப இருப்பாங்க யாரும் நிற்கிற போயிருந்தது பக்கம் தூக்கி போட்டு. ஸோ இப்போ வந்து பற்ற வச்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பவராக இருக்குன்றதை பார்ப்போம் ரெடியா. அண்டு இதோட வீடியோ முடியுது, இது அவுட்புட் தான் லாஸ்ட்டு. இது மாதிரி வேறு ஏதாவது வேணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் எப்படி இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து இது மாதிரியும் போட பார்ப்போம். எதுவும் யூடியூப் எதுவும் இதில் எதுவும் பண்ணாமல் இருக்க வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும், பார்ப்போம். ரெடி கண்ணே தெரியல நானே, ஒரு 10-15 செகண்ட் தான் இருக்கும். என்னென்ன வேலை காட்டி இருக்கு பாருறா சாமி. ஓகே, ஸோ சத்தியமா எதிர்பார்க்காத அளவு பவரா இருந்தது. இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நீங்க ஃபுல்டேஜ் பாத்துருப்பீங்க. பார்க்கலாம், ஐ திங்க் இன்னொரு ஷாட் கூட வரலாம், ஸ்லோ மோஷன்ல தூரத்துல ஷாட்டு, அதை பாத்துருங்க. வீடியோ முடியுது, அவ்வளவுதான்.